யாரு 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 இவரை போல யாரு எளிமையோடு வாழுகின்ற நல்ல மனிதர் பாரு. அரவணைப்பில் அவர் ஆலமரம் நிழல் கொடுக்கும் நல்ல வள்ளல் குணம் நேர்மையும் உண்மையும் துணிச்சலும் கொண்டவர் அவரே மக்கள் செல்வர் டிடிவி ஏழை வாழ்வை காக்கும் அண்ணன் டிடிவி அவரே மக்கள் செல்வர் டிடிவி ஏழை வாழ்வை காக்கும் அண்ணன் டிடிவி யாரு 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 இவரை போல யாரு நீங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் தருவதற்காக வாக்களிக்க வாக்கு அளிப்பதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியுடன் தமிழகத்தை துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியும் எடப்பாடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல். கெடுவான் கேடுகளை பார்க்கின்றது போல பிறருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் என்பது போல நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நியாயமன்ற முறையான பழனிசாமி அன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அம்மாவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்தவர்களுக்கு சரியான பாடம் போட்டு கொண்ட விதமாக இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலிலே இந்த துரோகிகள் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் எட்டு தொலைகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இத்தனை 9 ஆண்டுகளாக நீங்கள் இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் அதற்கு காரணமான மோடியும் இந்த தேர்தலிலே பழனிசாமியும் கூட்டணி வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்கிறதாக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடி பெற வேண்டும். இது ஒரு மெகா கூட்டணி என்கின்ற பெயரிலே அன்புமணியின் வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் மானஞ்சட்ட கூட்டணி. இந்த துரோக கூட்டணிக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வைத்திருக்கிற பெயர் மானஞ்சட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி பைலியான் கூட்டணி. தமிழ்நாட்டை ஏற்கனவே ரஞ்சித்த மீண்டும் ஏமாற்ற தெரிக்கிற திமுகவின் தலைமையிலான திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி. அந்த கூட்டணி ஒரு பச்சோண்டி கூட்டணி என்பார்களே சந்தர்ப்பவாத கூட்டணி. தமிழ்நாட்டிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இங்கு அலையன்ஸ் கூட்டணி. கேரளாவிலே ராகுல் காந்தி நின்றால் கூட அவரை தோற்படுப்போம் என்று இந்த கம்யூனிஸ்ட் அங்கு ஏற்பட்டிருக்கின்றனர். இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி வருவார் என்று கூட்டணி சார்பாக ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் அந்த ராகுல் காந்தியை போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியில கேரளாவில அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் இயக்கம் கேண்டிடேட்டை நிறுத்தி வேட்பாளரை நிறுத்தி ராகுல் காந்தியை உறுதியாக தோற்படுப்போம் என்கிறார்கள். என்ன ஒரு நிந்தையான கூட்டணி. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்று விதமாக குறிப்பாக சிறுபான்மை மக்களின் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்கிறார். ஆனால் அவரது கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சியே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அங்கே மிகவும் செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சி 5% குறைவாக வாக்கு பெறுகின்ற காங்கிரஸ் கட்சி அங்கே போட்டியிடுகிறது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை பயக்கின்ற விதமாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக இருக்காதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியும் ராகுல் காந்தியும் திருமதி சோனியா காந்தியும் போட்டியிடுகின்ற அமேதி மற்றும் ரேபரடி தொகுதியிலே அவர்கள் வேட்பாளர் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி அல்ல. அவர்கள் ராகுலை பிரதமர் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் தொகுதிகளை கேண்டிடேட் வேட்பாளர் போடாமல் அங்கே நிறுத்துகிறார்கள். ஆனால்
கூட்டணியில இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் தொகுதியில இங்கே போட்டியிடுகின்ற வலது கம்யூனிஸ்ட், கோயம்புத்தூரிலே இடது கம்யூனிஸ்ட். இந்த கூட்டணி கேரளாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. ஆனால் இங்கே காங்கிரஸ் கூட்டணி கேரளாவிலே காங்கிரஸை எடுத்து போட்டியிடுகிறார்கள். இவர்கள் எப்படி நமது தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டு நலனை இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவிற்கு ஆதரவாக இருக்கிறது. பெரியார் அணை பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிற்கு ஆதரவாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு நியாயங்களுக்கு இந்த கட்சிகள் எப்படி உதவி செய்ய முடியும்? பிறகு எப்படி காங்கிரசுக்கு இங்கு வாக்களிப்பதன் மூலம் என்ன பலன், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் என்ன பலன்? தமிழ்நாட்டு நலன்களை தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியால் பெற்றுத்தர முடியுமா? காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், அந்த ஏமாற்றுகின்ற கூட்டணி, அந்த கூட்டணியை நீங்கள் முடிந்து கொண்டு இருந்த விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி தாழ்வு செய்ய வேண்டும். நமது வெற்றி சொன்ன பரிசுப்பட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் எஸ் ஆர் சவேல் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாபெரும் இயக்கத்தை சுயத்தை இந்த